உடனே மக்களே நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ் ஃப்ரைடேல இதை சூப்பர் பெரிய ப்ரோஸ் படத்துக்கான ஃபுல் ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. உண்மையிலே நினைச்சதோட தரமாக இருக்குது ட்ரெயிலர்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இதை லைவ் ஆக்ஷனாக தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லி 3D அனிமேட்டட் கூட்டு வந்தாங்க. அண்ட் இதோட அமேசிங்கான சாய்ஸ், பிகாஸ் 3D அனிமேட்டடில் அப்படியே நீங்கள் கேமில் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்களோ மூவியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், கேமில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே சில விஷயங்களை மட்டும் ஸ்டோரியில் மாற்றி மூவியாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி உலகத்தையே கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது ட்ரெயிலர், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. உள்ளே நிறைய ஈஸ்டர்ஸ் ஒளிஞ்சிருக்கு. பிளஸ் இந்த கதை என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மேரியவை 9999 கேம்ஸ் இன் ஒன் அந்த சிப்பில் தானே விளையாடி இருப்பீங்க. அப்படி விளையாடி இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டுங்க. எத்தனை விளையாடி இருக்கீங்க நான் செக் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேரியோ மேரியோன்னு சேன் பண்ணுறாங்க. அண்ட் மேரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள வந்து வெளில வந்து எட்டி பார்த்தா எதிரில் நிற்கிறது டாங்கி காங். ஆனால் நீங்கள் சுற்றி பாருங்கள், அந்த டாங்கி காங் இடத்துல ஃபுல்லாகவே இருக்கிறது குரங்குகள் தான். பட் குரங்குகள் எதுக்கு மேரியோ மேரியோன்னு சேன் பண்ணணும்? அவங்களுடைய சொந்தக்காரங்க தானே சேன் பண்ணுவாங்க. ஒருவேளை மேரியோவுக்கு மட்டும் அந்த மாதிரி கேட்குது போல. அவர் மேபி அந்த பக்கம் டாங்கி காங்கோட அந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாதிரி இந்த பக்கம் மேரியோ சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் அந்த குரங்கு கூட்டம் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மையை 8-bit ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன அந்த மேரியோவை லைட்டாக ரெஃபர் பண்ணுறாங்க, நல்லாவே இருக்குது. அண்ட் நீங்கள் நடக்கிறது என்ன கேம்னு நல்லாவே தெரியும். ஆப்வியஸ்லி டாங்கி காங் கேம் தான். கஷ்டப்பட்டு நம்ம மேரியோ இந்த மாதிரி லேடர்லாம் ஏறி பேரல் கிட்ட தப்பிச்சு இந்த டாங்கி காங் டிஃபீட் பண்ணி பிரின்சஸை காப்பாற்றணும். பட் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் டோடு அண்ட் பக்கத்தில் ஒரு வயசான காங் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கல, அவரை கிராங்கி காங்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டாங்கி காங்காக இருந்தது. இப்போதைக்கு இந்த டாங்கி காங் ஐலாண்டை பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருக்காரு போல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து தான் இந்த பக்கம் மேரியோ வெர்சஸ் டாங்கி காங் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிறிஸ்பரட்டோட அந்த வாய்ஸை கேட்குறோம். லெட்ஸ் கோ. வெல், அவ்வளோ ஹை பிச்சில் கிடையாது, கொஞ்சம் அவருடைய ஸ்டைலே வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ பாஞ்சு போய் அடிக்கலாம் ட்ரை பண்ணாரு. பட் காங் வந்து பார்த்தீங்கன்னா அவரை போட்டு பொழந்து கட்டுது. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம மேரியோ ஒரு சாதாரண பிளம்பர், அவ்வளோதான் சாதாரண பிளம்பர். அவர் வேற ஒரு உலகத்தில் வந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம மேரியோ பிளஸ் லியூஜி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிளம்பராக ஒரு சிட்டியில் ஹியூமன் சிட்டியில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண பிளம்பராக இருக்க இவங்க ஒரு நாள் தெரியாதனமாக ஒரு வித்தியாசமான கிரீன் பைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறாங்களாம். அந்த பைப்பு தான் இவங்களை இந்த மேரியோ உலகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்குங்கிற மாதிரியும் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி லியூஜி அண்ட் மேரியோ ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வித்தியாசமான போர்ட்டலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க சாதாரணமாக ஒரு பைப்பை ரிப்பேர் பண்ண போகிறாங்க. பட் தெரியாதரமா இங்க வந்து மாட்டிக்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு சீன்ல நீங்க கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான கிரீன் பைப்ஸும் இருக்கதான் உங்களால கிளியரா கட்டா நோட் பண்ண முடியும். சோ ஒன்னு மேரியோ உலகத்துக்கு போற மாதிரி மத்த ரெண்டு பைப்ஸும் வேற வேற உலகத்துக்கு போகலாம். அண்ட் இந்த இடத்துல கண்டிப்பா மேரியோ அண்ட் லூஜி வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா மேரியோ மட்டும் தான் கரெக்டா அந்த மஷ்ரூம் கிங்டம்ல வந்து விழுறாரு. பட் லூஜி வந்து பாத்தீங்கன்னா பாசிபிளி பவுசர் கிட்ட மாத்திருக்கணும். சோ போன டீசர்ல வந்து பவுசர் டைரக்டா ஒரு பெங்குவின் கிங்டம் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண போயிருப்பாரு. அண்ட் ஆப்வியஸ்லி அட்டாக் பண்ணி ஜெயிக்கவும் செஞ்சிருப்பாரு, அந்த ஸ்டாரையுமே கலெக்ட் பண்ணிருப்பாரு. சோ அந்த இடத்துல மேபி லூஜி தெரியாதனமா வந்து விழுந்திருக்கலாம். ஸோ மேபி ஒரு ப்ராஃபஸி கூட இருக்கலாம். ஒரு மீசை வச்ச ஒருத்தன் வந்து பவுசரை டிஃபீட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஃபஸி இருக்க சான்சஸ் அதிகம். அந்த வகையில் லூஜியை பார்த்தோன்னே என்னப்பா மீசை வச்சிருக்க ஒருவேளை நீ தான் ஆனா அப்படின்னு சொல்லி கியூட்டி விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் உன்ன மாதிரி வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதையுமே அவர் கேட்குற மாதிரியும் இருக்கு. ஸோ வேற ஒரு உலகத்துலேருந்து வந்து இங்கே நான் மாட்டிக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேரியோ வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஒரு சாதாரண பிளம்பர் ஒரு கிங்டமே எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான். சூப்பர் அமேசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கதைகள் நீங்கள் ஏகப்பட்ட டைம் கேட்டிருப்பீங்க. இந்த முறை மேரியோ வச்சு சொல்கிறாங்க, அவ்வளோதான். பார்ப்போம் அந்த மாதிரி ப்ராஃபஸி இல்லைனா தீர்க்க தரிசனம் ஏதாவது இருக்கா இல்லையானு. அதே மாதிரி நம்ம பௌத்த சாதாரண ஆள் கிடையாது, அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்மியாக இருக்கேன் கூப்பாசன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்மி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரானா பிளான்ட் இருக்குது. அந்த சவுப்பு கலரில் முதுகில் முள்ளு வச்ச ஒரு ஆமை ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது கிட்டதாக முக்காவசி டைம் நான் தோத்துருக்கேன். விளையாட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாதாரண ஆமையை கூட முதுகில் ஏறி தட்டி விட்டு விளையாடலாம். பட் இந்த முதுகில் முள்ளு வச்ச ஆமையை வந்து அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அங்கே இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நம்ம பவுசரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. பவுசரோட ஆர்மி தான் அது. அவ்வளோ பெரிய ஒரு ஆர்மியை எப்படி நம்ம மாதிரி சமாளிக்க போகிறாரு பார்ப்போம். அண்ட் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல மாற்றிருக்காங்க. பிரின்சஸை வழக்கமாகவே பவுசர் கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாரு. அவரை காப்பாற்றுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும் கரெக்டாக. பட் இந்த முறை பிரின்சஸை உங்ககிட்ட எப்படி சண்டை போடணுங்கிற எல்லா விதங்களையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ பிரின்சஸ் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அந்த பிரின்சஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியுது. நான் என்ன நினச்சேன்னா இந்த கேமில் இருக்க மாதிரியே இந்த பவுசரை ஆக்சுவலாக அந்த பிரின்சஸை கடத்தி கொண்டு போய் வச்சிருவாங்க. மேரியோ வேறு வழி இல்லாமல் ஒரு ஆர்மியை திரட்டி கொண்டு போய் பவுசரை அடித்து போட்டு பிரின்சஸை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது பிரின்சஸ் இங்கே இல்லையே வேற ஒரு இடத்துல இருக்காங்க பிம்பிலி காப்பிலாப்பி அப்படின்னு சொல்லி பார்ட் டூக்கு லீடை கொடுப்பாங்க தான் நினச்சேன். பட் அப்படி இல்லை, ஆக்சுவலாக இந்த இடத்துல மேரியோக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே பிரின்சஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மேரியோ மேக்கர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வித்தியாசமான மேரியோ செட்டிங்கை உங்களால் உருவாக்க முடியும். அந்த ஒரு விஷயத்த பிரின்சஸ் பண்ணி இந்த பக்கம் மேரியோவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே ஃபேக் தான். இந்த பிரானா பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ பவுசர் ஆர்மி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு மேரியோ லெவலில் உருவாக்கி அந்த மேரியோவே ட்ரெயின் பண்ணுறாங்க. பாவங்க அவர்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுத்து ஃபைனலாக அவன் நம்ம பவுசரை அடிக்கணும் அவ்வளோதான். பட் இந்த இடத்துல மேரியோக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கப்படுது, மற்றவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆகிய நான் முன்னாடி சொன்ன அந்த ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் மீசை வச்ச ஒருத்த வந்து காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பாசிபிளி அவங்க நம்பிட்டு இருக்கலாம். அதனால தான் மேரியோக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரின்சஸ் சண்டை போடும்போது அவங்க பிரின்சஸ் ட்ரெஸ்ஸை போட்டுல ஒரு விதமான ட்ராக் சூட்டை போட்டிருக்காங்க. அண்ட் பக்கத்தில் டோடுமே பார்த்தீங்கன்னா கையில் ஃப்ரையிங் பேனை வந்து முட்டை வறுக்கிற சட்டையை கொண்டு போயிட்டு இருக்காரு. என்ன டோடு பப்ஜியில் இருக்கதான் நடப்பா போட்டு பிறந்து கட்டி இங்கே பார்த்துக்க. பட் இவங்க ரெண்டு பேரும் தனியாக அந்த பவுசரோட ஷிப்பை எதிர்க்க தான் போயிட்டு இருக்காங்க. பவுசர் ஒவ்வொரு தீவாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டே வராது, அது இந்த மேப்பில் தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ மேலே இருக்க பார்த்தீங்களா அந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் பவுசரோட பிளான். கீழே அவர் ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணது பாசிபிளி அந்த ஐஸ் பிளானட்டாக இருக்கணும். ஓரத்தில் கொஞ்சோண்டு ஐஸ் இருக்குது, அவர் அந்த ஐஸ் பிளானட்டை அடித்து நொறுக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டாரையுமே எடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஷிப் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டார் இருக்கிறத உங்களால் கிளியர் கட்டாக நோட் பண்ண முடியும். அண்ட் அவர் அடுத்து எதை நோக்கி வரான்னு தெரியல, பட் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது டாங்கி காங் ஐலாண்டாக இருக்கணும். கிட்டத்தட்ட காங் மாதிரி ஒரு சிலையை இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஓரத்தில் இருக்கிறது என்ன ஐலாண்டுன்னு தெரியல, பட் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஏகப்பட்ட அந்த யோசிஸ் ஓடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கூட்டத்தில் கிரீன் கலர் யோசி மட்டும் இல்லை, கிரீன் கலர் யோசி தான் இந்த மேரியோக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேபி அதுக்கான ஒரு சூப்பர் ஹீரோ என்ட்ரி பாஸ் இந்த படத்துக்குள்ள வேற எங்கேயாவது வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரீன் யோசி நிறைய பேருக்கு ஃபேவரட்டான யோசி. அண்ட் யோசிக்கல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அது கிளியர் கட்டாவே தெரியுது. அண்ட் சுற்றி ஆப்வியஸ்லி மரங்கள் இருக்க அந்த காரணத்தினால இங்கே இருக்கிறது பாசிபிளி அந்த யோசி ஐலாண்டாக இருக்கலாம். இந்த இடத்துல இருக்க ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரமிட்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த எகிப்தியன் பாலைவன செட்டிங் மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுவுமே மேரியோ கேமில் இருக்க மாதிரி ஒரு பிரமிட் செட்டிங் தான். ஸோ அதை பாசிபிளி ரெஃபர் பண்ணுறதுக்காக வச்சிருக்கலாம். அண்ட் ஃபைனலாக அவங்க வர இடம் தான் இந்த மாதிரி மஷ்ரூம் கிங்டம். ஸோ பவுசர் இப்போதைக்கு நம்ம பிரின்சஸ் அண்ட் டோடு எதிர்த்து நிற்கிறாருன்னா அவர் அத்தனை ஐலாண்டுமே கேப்சர் பண்ணிட்டாரு, அங்கே இருக்கவங்க எல்லாருமே தப்பிச்சு வந்திருக்காங்க. ஸோ பிரின்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, பவுசரால் டிஃபீட் பண்ணப்பட்ட அந்த ஐலாண்டில் இருந்து கண்டிப்பாக நிறைய தப்பிச்சு வந்திருப்பாங்களே, அவங்க எல்லாருமே பிரின்சஸ் கீழே ஒரு மிகப்பெரிய ஆர்மியாக தட்டை தான் பார்ப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே மேபி நம்ம மேரியோ ஒரு மிக முக்கியமான லீடராக கூட இருக்கலாம். அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டைல எண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. மேரியோ கார்த்துக்கு இந்த கேம் கண்டிப்பாக நிறைய விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மேரியோ என்ன கார் வச்சிருப்பாரோ அதே காரை இவருக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பிரின்சஸ் பீச்சுக்கு சொன்ன மாதிரியே பைக் கொடுத்துருக்காங்க. டாங்கி காங் டபுள் பேரல் வச்சிருக்க அந்த கார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அந்த கேமில் பார்க்குற அதே விஷயத்தை இந்த இதில் ரிப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெயின்போ ரோடா அதையுமே எக்ஸாக்ட்லி சேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே முன்னாடி போகிறது மேரியோ தான். ஸோ இப்போதைக்கு அந்த தப்பிச்சு வந்தவங்க எல்லாருமே மேரியோ தான் லீட் பண்ணிட்டு போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் சண்டை போட்ட அந்த டாங்கி காங்கே இப்போதைக்கு மேரியோக்கு பின்னாடி தான் வர மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஃபஸி படி நம்ம மேரியோ இப்போதைக்கு மொத்த ஆர்மியை பார்த்தீங்கன்னா லீட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காரு. இல்லை இது ஃபைனலாக அந்த படத்தோட எண்டை சும்மா ஒரு ரேசிங் மாதிரி கூட காமிக்கப்படலாம், இல்லை பாட்டுக்கான லீடாக பார்க்க கூட அமைக்கப்படலாம். பட் மேரியோ கார்ட்டையுமே உள்ளே இழுத்து கொண்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, கேமுக்கு அக்யூரேட்டாக இருக்க பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேரியோ ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக மேரியோ இடத்துல பறக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அவர் போட்டிருக்க சூட் வந்து பார்த்தீங்கன்னா டனுக்கி சூட். ஸோ அவர் வந்து ஏதோ ஒன்று கிட்ட வந்து ஓடிட்டுருக்காரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய வாய் வச்சு ஒரு புல்லட் வரும்ல அதை தொடுத்திட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம மேரியோ பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்காரு. ஆச்சு அந்த இடத்துல அந்த பறக்கிற மீன்கள் நம்மளை போட்டு டார்ச்சல் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அந்த பறக்கிற மீன்களுக்கான ரெஃபரன்ஸுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பேருன்னு தெரியல, சிப் சிப்னு சொல்லுவாங்களோ. இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேரியோட முகத்தில் தான் ஓட்டுது. பிரின்சஸ் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுத்து எடுக்கும்போது பின்னாடி இருக்க டோடோட முகத்தில் போய் அது ஓட்டிக்குது. சூப்பரான ரெஃபரன்ஸ். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த ஃபயர் ஃப்ளவர் நம்ம ரெண்டாவது மஷ்ரூம் எடுத்துட்டு அப்புறம் மூணாவதாக நீங்கள் அந்த ஒரு பவரை தட்டினீங்கன்னா இந்த ஃபயர் ஃப்ளவர் வரும். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேரியோட கையிலேருந்து நெருப்பு நெருப்பாக வரும். அந்த சமயத்தில் மேரியும் அவரோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டாக மாற்றிப்பாரு. ஞாபகம் இருக்கா செம்ம ஓப்போட நீங்கள் மாறுவீங்க. ஸோ அந்த நெருப்பாக ஃபயர் ஃப்ளவர் கிட்டன்னு எடுத்த அப்புறம் பிரின்சஸோட ட்ரெஸ் வந்து பாருங்க ஒயிட் அண்ட் ரெட் கலரில் மாறிடுது. ஸோ மேரியோவும் இந்த மாதிரி பவர்ஸ் ஹார்னஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாசிபிளி கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி பாருங்க ஏகப்பட்ட ஃபயர் ஃப்ளவர்ஸ் இருக்குது. மேரியோ அதை கண்ட்ரோல் எடுத்து செம்ம பவர்ஃபுல்லாக மாறலாம். அதே மாதிரி அந்த ஸ்டார் எடுத்தால் நீங்கள் இன்வின்சிபிளாக மாறுவீங்க, உங்கள் மேலே யார் பட்டாலும் அவங்களுக்கு தான் சாவு வரும். அதே மாதிரி பாசிபிளி நம்ம மேரியோவும் இந்த ஃபயர் ஃப்ளவரை கடந்து ஒரு ஸ்டாரை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். ஆர் மேபி யாருக்கு தெரியும், மேரியோவில் மட்டும்தான் அந்த ஸ்டாரையே டச் பண்ண முடியும், அதை கண்ட்ரோலே எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படலாம். ஸோ மேரி எப்படி பவுசரை டிஃபீட் பண்ண போகிறாருன்னு பொறுத்தது பார்ப்போம். கேமில் வர மாதிரியே அந்த பிரிட்ஜை டிஸ்ட்ராக் பண்ணி பவுசரை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சாங்கன்னா உண்மையிலே தாறுபாராக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே கேமுக்கு அக்யூரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. பிரின்சஸை கடத்தில் பிரின்சஸ் இந்த பக்கம் நம்ம மேரியோக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாமே மாற்றப்பட்டிருந்தாலும் என்னை கேட்டிங்கன்னா படம் நல்லா இருந்தால் ஓகே. அண்ட் ஆப்வியஸ்லி மேரியோட வாய்ஸ் வந்து சில பேருக்கு பிடிக்காம போகலாம். அது கிறிஸ் பிராட்டோட வாய்ஸ் தான். அதில் கொஞ்சம் அமெரிக்கன் ஸ்டைலுமே இருக்க தான் செய்யுது. ஏன்னா இவர் வந்திருக்க இடமே கிட்டத்தட்ட மனிதர்கள் உலகத்துலேருந்து தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் வாய்ஸில் அந்த அமெரிக்கன் ஆக்சன் இருக்க தான் செய்யும். பட் ஃபைனலாக அவர் வாஹூ அப்படின்னு சொல்கிறல அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த படத்தை லைவ் ஆக்ஷனை விட இப்படி கொடுத்ததான் நல்ல விஷயம். பிகாஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறதுமே தாண்டி கேம் அக்யூரேட்டாக நிறைய விஷயங்களை பக்கமாக பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். எத்தனை பேர் ஆக்சுவலாக சூப்பர் மேரியோ ப்ரோஸ் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணி தெரிய விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான உடல் எல்லாமே பேர் நினைத்திருக்கும். ஹேவ் அ கைஸ்.
வட்டேன்.